ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்லாம் டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ ஸோ வாஷிங் மிஷினில் நான் எப்படி துணி துவைக்கிறேன் ஸோ என்ன லிக்யூட் யூஸ் பண்ணுறேன் என்ன டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணுறேன் எப்படி வந்து துணியில் அழுக்கு போக வைக்கிறது ஸோ அப்படி எல்லாமே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சி ஸோ அதுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணிவிட்டு கூட இருக்கலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த வீடியோலேருந்து ஒரு சில டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து துணியை போடுறதுக்கு முன்னாடி எந்தெந்த துணியை போட போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தனியாக பிரிச்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா ஜீன்ஸ் எல்லாமே போட போகிறீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீன்ஸாக ஹஸ்பண்டோட ஜீன்ஸ் இல்லை சன்னோட ஜீன்ஸ் அந்த மாதிரி போடுறதா இருந்தால் ஜீன்ஸாக ஒரு ஆறு ஜீன்ஸ் அளவுக்கு இது வந்து ஆறு கிலோ துவைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள வாஷிங் மிஷின் ஸோ வந்து ஆறு ஜீன்ஸ் அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி ஷர்ட் அந்த மாதிரி சாஃப்டான கிளாத்துலாம் போடுறதா இருந்தால் ஒன்றா கூட போட்டுக்கலாம் எப்போதுமே ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி ஐட்டத்தை தனியாக துவைச்சிக்கோங்க இந்த மாதிரி சாஃப்டான ஷர்ட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நார்மலான துணி கூட சேர்த்து கூட நம்ம துவச்சிக்கலாம் ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து மூணு பேர் நானும் என்னோடய ரெண்டு பசங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருக்கிறதுனால ஸோ எங்கள் துணியை மேக்ஸிமம் நான் வந்து இந்த மாதிரி ஒன்றாவே சேர்த்து துவச்சிடுவேன் மோஸ்ட்லி என்னோடய துணிகளை வந்து தனியாக துவைக்கிறதுக்கு பார்ப்பேன் சில நேரங்களில் துணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கிட்ஸோட ட்ரெஸ் கூட என்னோடய ஒரு சில நைட்டிஸ் அந்த மாதிரி இருக்கிறத சேர்த்து துவைப்பேன் அந்த மாதிரி இது பையனோட ஜீன்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ இதையும் வந்து நான் துணி கூட சேர்த்துருவேன் ரொம்ப ஹார்டாக இருக்காது அப்புறம் முதல்ல வந்து பையனோட ஜீன்ஸாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டோட ஜீன்ஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அவங்களோட சேஞ்சஸ் அந்த காயின்ஸ் அது எல்லாமே அந்த பேக்கெட்ஸில் வச்சுருப்பாங்க அது இல்லாமல் ஏதாவது பேப்பர் டிஷ்யூ ஸோ எல்லாமே இருந்துச்சு அப்படின்னாக்கா வாஷ் பண்ணும்போது அந்த என்ன என்னாகும் டிஷ்யூ பேப்பர் எல்லாமே கரைஞ்சி மற்ற துணிகளில் அப்படியே வெளில வெளியே ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே இது ஃபாலோ பண்ணுறது தான் ஸோ அகெயின் நான் ஒரு முறை சொல்லிக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸ் எல்லாமே போட போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த ஹூக்கெல்லாமே முடிஞ்ச வரைக்கும் மாட்டி விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா மற்ற துணிகளில் அது மாட்டி வாஷிங் மிஷின் ரொட்டேட் ஆகி ரொட்டேட்டாகி துவைக்கும் போது அதை வந்து மற்ற துணிகளில் மாட்டி மற்ற துணியை சாஃப்டான இருக்கிற துணிகளை கிழிச்சிரும் ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி ஹூக்கெல்லாமே மாட்டி விட்டு போடுறது நல்லது அதே மாதிரி பேண்ட்ல இருக்க ஜிப் எல்லாமே போட்டு விட்டு வாஷ் பண்ணுறது நல்லது ஸோ வந்து நம்மளுக்கு வந்து எந்த வாரத்தில் அது வந்து துணியை வந்து ரொட்டேட் பண்ணி துவைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஜிப் எல்லாமே ரொம்ப நாட்களுக்கு நமக்கு லைஃப் வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஜிப் எல்லாமே போட்டு விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ண போடுறது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் போல் துணியை நம்ம போடும்போது ரொம்ப அழுத்தி அழுத்தி நிறைய துணியை வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம துவைக்கக்கூடாது ஸோ வந்து அப்படியே நீங்கள் உதிரியாக போடுற மாதிரி போட்டுட்டு ஒரு முக்கால் ரம்மா இருக்கிற அளவுக்கு நீங்கள் துணி போட்டாலே போதும் ஸோ நம்ம அழுத்தி அழுத்தி நம்ம போடக்கூடாது அதே மாதிரி கிட்ஸ் வந்து லஞ்ச் டவல் இருக்குது இல்லையா ஸோ வந்து அதையும் வந்து நீங்கள் அப்படியே தூக்கி போடக்கூடாது ஸோ அதில் ஒட்டி இருக்கிற ஒரு ஒரு சில சாதங்களை வந்து நல்லா தட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த டவலை நீங்கள் பார்த்துட்டு தான் போடணும் ஸோ ஏன்னாக்கா அதில் இருக்கிற சாதங்கள் துவைக்கும் போது அது ஊறி போய் மத்த மத்த டிரெஸ்ல ஓட்டிட்டு ரொம்பவே பார்க்க மேசியா இருக்கும் ஸோ அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து என்ன லிக்யூட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து ஏரியல் லிக்யூட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து சர்ஃபெக்செல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதை விட இந்தோடய ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு துணியுமே ரொம்ப படிச்சுன்னு இருக்குது ஸோ அதில் வந்துட்டு நான் இந்த முக்கால் அளவுக்கு துணிக்கு வந்து நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னா அதில் அவங்க கொடுத்துருக்க அந்த மெஷர் கப்லேயே நான் வந்து முக்கால் கப் லிக்யூட் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அதே மாதிரி இப்போ நான் வந்து துணியை போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுடுவேன் ஸோ விட்டதுக்கப்புறம் அதுவே நம்மளோட துணியோட லெவலுக்கு எவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும் ஸோ எல்லாமே அதுவே பார்த்துக்கும் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து லிக்யூட் இது கூட ஆட் பண்ணுவேன் அதே மாதிரி நம்ம இது கூட சாஃப்ட்னரும் சேர்க்க போகிறோம் ஸோ அது என்னன்னாக்கா நான் சாஃப்ட் டச் இருக்கு இல்லையா ஸோ அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் முன்னாடி கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்து இது யூஸ் பண்ணி பார்க்குறேன் இதுவும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த ப்ளூ கலர் ஸோ இதுதான் நான் வாங்குவேன் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல தண்ணி வர இல்லையா ஸோ இந்த இடத்துல நான் வந்து லிக்யூட் சேர்த்துக்கிறேன் ஏரியல் லிக்யூட் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஸோ வந்து கிட்ஸோட ட்ரெஸ்ஸுக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம சர்ஃபெக்சல் அந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி லிக்யூட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்ட்டு எனக்கு தோணுது ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து அதிகமாக டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி டார்க் கலர் யூனிஃபார்ம் எல்லாமே இந்த ஒயிட் ஸ்டைன் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையே ஆகிடுது ஸோ அதனால் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஸோ இதை நான் ட்ரை இருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து டிட்டர்ஜென்ட் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அதுவுமே வந்து ஏரியல் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நம்ம வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுறதுக்கு ஏரியல் ரொம்பவே நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம சாஃப்ட்னர் சேர்த்துடலாம் ஸோ எந்த இடத்துல சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ இந்த சாஃப்ட்னர் வந்து நான் வந்து இந்த மூடியில் ஒரு அரை மூடி எடுத்துருக்கேன் ஸோ எடுத்துகிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நம்ம இந்த ஹோல் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த இடத்துல நம்ம இதை ஊற்றி விட்டுடலாம் ஸோ இதை வந்து ஃபைனலாக ஃபைனல் வந்து ஃபைனல் வாஷில் வந்து இதை வந்து இது எடுத்துக்கும் அப்போது நம்ம துணி த நமக்கு கிடைக்கும் போது ரொம்பவே மனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை மூடி துவைக்க போகிறோம் ஸோ இது கூட நான் இன்னும் ஒன்று சேர்க்க போகிறேன் ஸோ அது என்னங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா நான் வந்து துணி துவைக்கிறேன் வாஷிங் மிஷினில் ஆனால் வந்து மனுமாக இல்லை அதுக்கப்புறம் வந்து அந்த துணி வந்து ஒரு நம்ம கைகளால் துவைக்கிற மாதிரி அந்த ஒரு பளிச்சு இல்லை அழுக்கு வந்து போகவே மாட்டேங்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து துணிகளை வந்து ஃபுல்லாக ஸ்டப் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு முக்கால் ட்ரம் அரை ட்ரம் அந்த மாதிரி நீங்கள் போட்டு துவச்சிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுபோல் நம்ம வந்து வாங்கக்கூடிய அந்த டிட்டர்ஜென்ட் வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கிட்டு அதை வந்து ரெண்டு ஸ்பூன் போடுற இடத்துல ஒரு ஸ்பூன் கூட போட்டு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து விலை மலிவாக இருக்கிற அந்த டிட்டர்ஜென்ட் வாங்கிட்டு நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் போடுற இடத்துல நாலு ஸ்பூன் போட்டு துணியை துவைச்சோம் அப்படின்னாக்கா துணிகள் வந்து சீக்கிரமாகவே பழசு மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி டார்க்காக இருக்கிற அந்த ட்ரெஸ் எல்லாமே சீக்கிரமாகவே அந்த ஒயிட் ஸ்டைன் வர ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து ந நல்ல கொஞ்சம் ரேட் கூட இருக்கிற டிட்டர்ஜென்ட் வாங்கிட்டு ஸோ கம்மியாக கூட நம்ம போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம துவைக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து ரெண்டு பால் எதுக்கு கையில் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஸோ இந்த பால் வந்து இது வந்து பூஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக கொடுத்த பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பால் வந்து கடைகளில் கிடைக்குது ஸோ இதில் ஒரு ரெண்டு பால் வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் வந்து துவைக்கக்கூடிய அந்த துணி கூட சேர்த்து நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நம்ம வந்து கையால் எவ்வளோ ரஃப் கொடுத்து நம்ம வந்து துணிகளை துவைப்போமோ ஸோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ரொட்டேக்ட் ஆகும்போது இந்த பால் வந்து அந்த ஒரு எஃபெக்டை நம்ம துணி உனிக்கி கொடுக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து அழுக்கே போகாத துணி கூட இந்த மாதிரி ஒரு ரெண்டு பால் சேர்த்து துவைக்கும் போது சூப்பராக வந்து உள்ளுக்குள்ளே அழுக்கு வந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு பால் மூணு பால் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் துணிகளை எப்பயும் போல் நீங்கள் இந்த மாதிரி மூடி துவைக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நான் துவைச்சதுக்கப்புறம் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்குது இப்போ சுற்ற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் துவைச்சிட்டு இப்போ ட்ரையர் ஓடிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கைகளை ால ஒரு ரஃப் கொடுத்து துவைச்சா எப்படி இருக்குமோ ஸோ அந்த ஃபீல் வந்து இந்த பால் நம்ம உள்ளுக்குள்ளே சேர்த்துருக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி துணிகளும் ரொம்ப சிக்கிக்கிட்டு இல்லாமல் ஸோ எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எவ்வளோ அழுக்காக போட்டால் இந்த டவலே உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ அழகாக பழிச்சின்னு துவைச்சிருக்கு பாருங்கள் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்பலாமே வந்து எதுவுமே இது பண்ணிக்கிறது இல்லை ஸோ அளவுக்கு தான் என்னோடய டெய்லி நான் வந்து துணி துவைக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் மற்றபடி சாஃப்டான அந்த சாரீஸ் அப்புறம் வந்து ஒர்க் சாரீஸ் அதெல்லாமே நான் வந்து கைகளால் தான் துவைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தவிச்சி முடித்தாச்சு ஸோ வந்து துவைச்சி முடித்த துணியை எப்போதுமே வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே உள்ளுக்குள்ளேயே வைக்காதீங்க நீங்கள் அப்படி உள்ளுக்குள்ளேயே இருக்க போகுது எனக்கு டைம் இல்லை இப்போ காய போடுறதுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மூடியே திறந்து விட்டு வைங்க ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்து அந்த அவிச்ச வாடை வாடை இருக்காது அது போல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த துணியை வந்து வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சுருக்கங்கள் அதிகமாக இல்லாமல் துணி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு சுருக்கம் சுருங்கி சுருங்கி போய் இல்லாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பால் வந்து எப்பயும் போல் நீங்கள் எடுத்து வச்சுருங்க ஸோ அடுத்த வாஷ்க்குக்கும் நீங்கள் இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பால் வந்து யூஸ் பண்ணி துவைச்சிங்கன்னா உங்களுக்கு கைகளால் துவைக்கக்கூடிய அந்த ரஃப்னஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாதிரி நீங்கள் வாஷிங் மிஷின் மிஷினில் இருந்து துணியை எடுத்ததுக்கப்புறம் வாஷிங் மிஷினை உடனே மூடி வைக்காமல் கொஞ்ச நேரம் அதை வந்து ஓப்பனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைங்க ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து துணிகள் வந்து ரொம்ப வந்து சுருக்கங்கள் இல்லாமல் ரொம்ப மனமாக நல்லா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப வெயிலில் காயப்படாதீங்க துணியை ஸோ ஓரளவுக்கு நினல் வாட்டம் இருக்க மாதிரி பகுதியில் துணிகளை காயப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா ரொம்ப சன்லைட் பட்டுச்சுன்னா சீக்கிரமாகவே காலர் சைடு அந்த மாதிரி சோல்டர் சைடு அது எல்லாமே ஷர்ட்டில் எழுத்து போயிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து வாஷிங் மிஷினில் நான் எப்படி துணி எல்லாமே துவைக்கிறேன் ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காம தெரியப்படுத்துங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா எப்போயும் போல் லைக் பண்ணி என்னை இனிமே சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் எங்களையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா